முன்னாடி தானே ஒண்ணுக்கா ரெண்டு காணே ஒண்ணுக்குனா ஒரு ரூபாய் ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய் ரெண்டுக்கு அப்ப ரெண்டு ரூபாய் சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து சரி ஒண்ணுக்கா ரெண்டு காணே ஒண்ணுக்குனா ஒரு ரூபாய் ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய் ஒண்ணுக்கு தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே என்னண்ணே நொட்டாங்க எண்ணிட்டு என்ன நொண்ணே இந்த மாதிரி இடத்துல சோத்து கையை கொடுப்பாங்க வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா கையா கொடுனே ஏனே ரெண்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்குன்னு சொல்றேனே நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இடப்படுறவங்க பத்து ரூபா வச்சுட்டு போ இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டிம்பாரு போ அப்படி வரனே என்ன பிரச்சனை ஜில்லாக்கி நாமெல்லாம் சோந்தா நேரத்திலே சோதிய முடிக்கிறவன்னு ஊருக்கா எங்களுக்கு தெரியல சரி சரி வாடா ஒரு டீ அப் போடுவோம் ஏய் காசை வாங்கி கல்லாவில் போடு நான் பாத்துறேன் ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போகுதாமா ஒரு பஸ்க்கு 2 ரூபா வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபா மிச்சம் வச்சுக்கவே மாசம் 3000 வருஷத்துக்கு 36000 மூணே வருஷம் லட்சத்தை சம்பாதிச்ச லட்சாதிபதி இதே பஸ் ஸ்டாண்ட்ல பத்து பஸ்ஸை வாங்கி விட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தோரணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே நம்மடா கணேசா ஆமடா கணேசா இந்தா கொமலி வண்டி வந்துருச்சுல வாடா 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 போய் போலப்பா பாப்பாம்டா கொமலி 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 இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா இந்த கல்லாப்பட்டுல காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா ஏய் வாடா இங்க கேப்போம் இங்கயா ஐயோ மலாலி அண்ணே எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே இவங்கள ஒரு வாரம் கடையில வச்சா நம்மள பாட்டு பாட்டு விட்டுருவாங்களே ஏனே உங்களைத்தானே ஏப்பா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை உங்களுக்கு எங்க வேலை தர்றது இருக்கிற வேலையை கொடுனே கொடுக்குற காசை வாங்கிக்கிறோம் வேலையெல்லாம் இல்லப்பா வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும் ஓன் காசு எனக்கு எதுக்கு சரி வாடா அடுத்த கடையை பார்ப்போம்
என்னடா அண்ணே, உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அட நீ வேறப்பா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தரம் தூக்கு போட்டு சாக போறாளா? இப்ப போனா நம்ம சரியா இருக்க. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா குடும்பத்தோட தான்டா சாகணும். வாடா அடுத்த கடையை பாப்போம். கணேசா, இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம். நம்ம வேலை கட்டு போனாலும் போதும்னு நினைக்கிறேன். பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா. பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சந்திரனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல தீம்ட்டு இருந்த உடனே அண்ணே, சித்திர மாச வெயில் மண்டையை பிறந்துகிட்டு அடிக்குது. வச்சது இப்படி குப்புக்குன்னு பத்து கட்டு வச்சுக்கவே மண்டை மசா காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? இல்ல ஒரு செட்டப்பா தான் வாழ்றாங்க. ஒரு ஐடியா வச்சு சொல்றானே, அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொர்ரா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல கணேசா அம்பானுக்குள்ள ஓவர் டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ள மயக்க மாதிரி இருக்கு. கோர்ட்டுக்கு போன சிகரெட் குடிக்க முடியாதப்பா. ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தா உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு கிலோ புள்ளத்துக்கு வேலை போட்டுருக்கேன். போய் பிடிக்காத எழுதி போட்டுக்கல. என்ன ஏட்டா அப்படி சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய பஸ்ல மாவு மக்கள் சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு புகை விடும் போது இந்த மட்டும் ஒரு சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா. ஊரு உலகத்துல இல்லாத சட்டமா இருக்கவங்க சட்டம். தர்மது பெட்டியெல்லாம் இறங்குங்க. ஏய் பாண்டே, பிரான் பாக மூட திட்டு வரா. கணேசா பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா. ஏட்டையா பஸ்ல வேணும் சாராயத்தை கடத்துறான். அடுத்த யூஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லாதான் அமுக்குற. முத ஆளை புடி. யாரு முட்டுறாது? என்னதுதான் உள்ள என்னடா இருக்கு? சாராயம். போலீஸ்கார வர வண்டியில சாராயம் கடத்துறியா? ஒண்ணு உங்க கண்ட்ரோல் டவுன் டெஸ்டோட முடிஞ்சு போச்சு. இது ரூரல், உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. வீடு அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கிங்க, உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. இல்ல பத்து மணிக்கு அவங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல. அதை தெரிஞ்சுதான் தெளிவா கடத்துறான். குடிக்க போயிட்டு போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல. ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே. அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்புட்டு ஓரமா பதித்துடான்னு பாத்தியா? எம்புட்டு நேரமா வயித்துல சமந்துட்டே இருப்பேன். சாராயம் இதெல்லாம் விட்டுபுட்டு சாராயம் குத்தமுன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே, இதெல்லாம் நியாயமாப்பா? ஏய் போஸ், இன்னும் தலைய சொரிஞ்சுக்கிட்டே பம்பி பம்பி வந்துட்டு இருக்க. ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. இப்படிப்பட்ட புள்ளைய பத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவிக்கணும்டா. போ போ. ஏய் வந்து இந்த கண்ணு குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க. நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன?
நீ வேற வேலத்தை கலப்பாப்பா. எவன்ட்டு போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. இந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன், கொஞ்சம் சந்தோஷம் இருப்பில்ல. சரி சரி, அப்படி கட்டி போடு. இந்த கணேசா, உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. என்ன பண்ட மாத்திரம் முறையா போர்ல வாங்கிட்டு தர கொடுக்கறதுக்கு? அவன் காதை எடுத்து வந்து கொடுக்குறேன், தரக்குறான்னு சொல்லிட்டு இருக்க. வேணாண்ட கண்டுகிட்டு நான் கொடுக்குறேன், தரக்குறான்ற. இதெல்லாம் திருட்டு போலா இருந்து வச்சுக்க. போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராயிப்பிடுவாங்க. டேய் விட்ரா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போகா போகணும்டா. மதுரையிலிருந்து வந்துகிட்டு இருப்பாங்களா? ஆமாமா, 150 ரூபா அடுத்து ஆஃபாங்க அடிச்சு ஒன்னு ஏறலப்பா. இந்நேரம் நம்ம கணேசிங்கிட்ட 50 ரூபாய்க்கு கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம் வச்சுக்க. பாம்பு அடிச்ச மாதிரி சும்மா ஜிவ்வின்னு ஏறிக்கும்ல. நீ வேற கணேசன் இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும்தான் பத்து தண்ணி அடிச்சேன். ஆனா இந்த 6 மாசத்துல 6.5 லட்சம் பசுமாடு வித்து காசுமா இருக்காரங்களுக்கு இளவு பிடி தொலைஞ்சேன். ஆனா விடுங்கப்பா, நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயிலு வந்துட்டு இருக்காப்ல. அங்காளி வங்காளிகளா, ஏய் கணேசன் வந்து அறியா தப்ப. கணேசா, உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா. மரியாதை செய்வீங்க செஞ்சுக்க. எங்களின் தங்கத்தின் தங்கம், கரணின் சிங்கம், 100 முறை ஜெயில் போயிட்டு வந்த போடி கணேசனுக்கு மலையை மலர் மலையாக நாங்க இனிமே போடியே விளையாட மாதிரிதான்ப்பா. கணேசா, பாஞ்சாலம் குறிச்சு பிடிபட்டுருச்சுடா. வாடா கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம். ஏய் ஜிமிக்கி, நம்ம கே டிமிக்கியா, உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்துக்கொடு. என்ன திருவிழாவில் காணாம போன மாதிரியே முழிக்கிறா? காசு இப்ப இல்ல. என்னது காசு இல்லையா? காசு கொடுத்துட்டு செயின வாங்கிக்க. கணேசா, இன்னைக்கு ஊற்று ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கிறான். அழகா நான் பார்த்தது இல்லடா. அவன் ஒரு லூசு பையன், அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல. ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. டேய், அந்த பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல? நான் எல்லாம் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா? டேய், வடகாட்டுல போய் அவையவே மம்பட்டிய பிடிச்சு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் 100 150 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஆனா நீ அப்படியா?
காலையில ரெண்டு சாராக்கண்ண தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரம் உக்காந்து வித்துட்டு மசங்கும் போது திரும்பி வச்சுக்க ஜொலைய 1000 ரூபாய் பாத்துருவாடா. உன் ஜம்பா காதல தேன் சொட்ட சொட்ட மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க காதல் பாட்டா பயஞ்சு வந்திருக்க. அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க. ஓகேவா? சரிப்பா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் கூச்சப்படாம சாப்பிடுன லட்சம் 5 கோடி வருது. என்ன கணேசா குசியா இருக்கு? உங்க பஸ்லான வரது போகுது. உங்களுக்கு டீ வடைய வாங்கி கொடுத்து தன்ன கண்ணா தானே அவையால அப்படியே அச்சு குழுங்காம கொண்டு போயிட்டு அச்சு குழுங்காம கொண்டு வருவீங்க. டேய் பாத்தியா, பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா? இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரிதாண்டா இருக்கான். அப்ப போய் லவ் சொல்லு. பொருடா, பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூ சொன்னு வச்சுக்க. அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போகும்ல. இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருகவன அன்போடு வரவேற்கிறோம். அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவணியிலிருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம 5 கோவிலாம் சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்ட வீசுற பிறகுதான் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்கணும். நம்ம 5 கோவிலா சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்க வாங்கிவிட்ட மீன் குச்சிகள்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்பாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மீன் பிடிக்க வந்திருக்கீங்க.